யோகாவுக்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாத்வீக உணவுன்னு சொல்றது, தாமசீக உணவு, ராஜசீக உணவு அப்படின்னு சொல்றது. இந்த சாத்வீக உணவு அப்படிங்கிறது உணவுலேயே வந்து உயர்வானது, ரொம்ப வந்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய புத்தி எல்லாத்தையுமே சிறப்பாக வச்சுக்கிறதுக்கும் உதவக்கூடியது. தாமசீக உணவுங்கிறது சராசரியாக நம்ம எடுத்துக்கிற உணவு, வேக வச்சு சாப்பிட்றது, நம்ம சராசரியாக பயன்படுத்தக்கூடிய உணவுகள். ராஜசீக உணவு அப்படிங்கிறது அறக்கத்தனமான உணவு, அளவுலேயும் சரி உணவுடைய தன்மையிலையும் சரி, இப்போ அசைவ உணவுகள் இதெல்லாம் வந்து நமக்கு தீங்கு செய்யக்கூடியது. அதனால பார்த்தீங்கன்னா நோயாளிகளை வந்து நம்ம அந்த ராஜசீக உணவுகளை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதே அதுக்காகனா, அது நம்மளுடைய உடம்புக்கு தீங்கு செய்யும் அப்படிங்கிறத நம்ம டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுதான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம டாக்டர் ரேணு டாக்டர் சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து மனநோய் அப்படிங்கிற நிறைய பேர் இருக்கு. அதாவது ஒரு சிறிய நோய் இருந்தால் கூட அந்த மனதால் அவங்க அதை பெருசாகிக்கிறது, இந்த மாதிரி எனக்கு ஏதோ பெருசாக வந்துருச்சு அப்படின்னு அந்த மனதால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி, நம்ம மனதை வலிமைப்படுத்தி, நம்மளுடைய நிலையை உரிய நம்மளை உணர வைக்கக்கூடியது இந்த தியானம், மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி செஞ்சு தியான பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம இங்கே நர்மதா டாக்டர் சொன்ன மாதிரி எட்டு படிநிலை அப்படின்னும் ஆசனங்கள், அதை வந்து இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, சமாதி, தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த ஒவ்வொரு நிலையிலும் நம்ம ஒவ்வொரு நிலையை அடைய முடியும். இப்போ நம்ம வந்து இயமம்ங்கிறது வந்து நம்ம மனதை வந்து நம்ம எப்படி வச்சிருக்கிறோமோ அப்படிதான் நம்ம, அடுத்து நியமம்ங்கும் போது அதை நிஜமாக்குறது, நம்ம மனசுல என்ன நினைச்சோமோ அதை நிஜமாக்கி நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஆசனங்கள் பண்ணும். நம்ம ஆசனம் பண்ண சொல்றாரே சார் வந்து இப்படி சொல்றாரு, இந்த டாக்டர் எல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நம்மளை காலையை சாயந்தரமும் இப்படியே உட்கார வச்சு நம்ம கொண்டு இருக்கிறாங்க யோகா செய்யக்கூடாது. யோகா பண்றதுக்கு நீங்களே வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து மனசுல கொண்டு வரணும், செய்யணுங்கிற எண்ணம் வரணும், அதுக்கு பிறகு அதை செயல்முறைப்படுத்தணும். இது வந்து யோகா மட்டும் இல்லை, எல்லா விதமும், அதாவது நம்ம நல்லது செய்யணும், யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது, எந்த விதமான கெட்டதும் நம்ம வந்து மனதார யாருக்கு தீங்கு செய்யக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை மனசுல வந்து அதை நடைமுறைப்படுத்தி ஆசனங்கள் செஞ்சு பிராணாயாமமும் ஆசனமும் பண்ணோம்னா பிரத்யாகாரம்ங்கிற ஒரு நிலையை நம்ம அடையும். அதுதான் யோகி நிலைக்கு முதல் ஸ்டெப்பாக வந்துடும். பிரத்யாகாரம் வந்தால் தாரணை வந்துடும், தாரணை இருந்துச்சுன்னா தியானம் செய்ய முடியும், அப்பதான் தியானம் செய்ய முடியும். இப்போ நேரடியாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தியானம் பண்ணேன்னு சொல்லி கண்ணை மூடி உட்காந்துட்டே இருப்பாங்க, அவங்க தியானம் வராது. ஆனால் அந்தந்த நிலை வந்துச்சுன்னா எட்டு ஏழு நிலையை கடந்து வரும்போது தான் தியான நிலை. அந்த தியான நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது சமாதி நிலைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமாதி நிலை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் குழி தோண்டி உள்ளே எடுத்து நான் சமாதி ஆகிட்ட மூடிடுவாங்க, அந்த சமாதி கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா யோகாவில் லேசாக டச் பண்ணிட்டீங்க, யோகாக்குள்ள வந்துட்டீங்க, அப்ப சமாதினா என்ன? அப்ப எல்லாமே நல்லா குழி தோண்டி எல்லாத்தையும் ஊரெல்லாம் கூட்டி இன்னைக்கு இவர் வந்து சமாதி ஆகிறார் அப்படின்னு சொல்லி உட்கார்றது இல்லை. சமாதிங்கிறது என்னன்னா, நீங்க அந்த சமாதி நிலை அடைஞ்சவங்க யோகாவில உட்கார்ந்து இருப்பாங்க, எது நடந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தாங்களோ அவ்வளவு நேரம் வரைக்கும் அங்க ஒரு பூகம்பமோ ஒரு பிரளயம் ஏற்பட்டாலும், இந்த பூமியில ஒரு பிரளயம் ஏற்பட்டு அவங்களை தூக்கி விசிறந்தாலும் கூட அவங்களுக்கும் ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா அவங்க இங்க இல்லை, அவங்க எல்லாமே நேரடியா ஒரு இடத்துல போயிருக்காங்க, அது ஒரு மையப்புள்ளி. அதுதான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், நான் ஒரு கடவுளை ஒன்று இருக்கிறேன், நான் ஒரு இறைவனை ஒன்று இருக்கிறேன்னு சொல்லி அப்படி சொல்றதுனால, இப்ப நம்ம நர்மதா டாக்டர் சொன்ன மாதிரி சில பேர் வந்து இது இந்து மதத்துக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம், இது நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விலகக்கூடிய ஒரு சூழலை இந்த மாதிரி தகவல்கள் அது அதாவது புரியாமை ஏற்படுத்துற. இது வந்து மனித குலத்திற்காக, மனித குலம் அப்படிங்கிறது ஜாதி மதம் எந்த ஒரு இதுக்குமே இது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து மனிதர்கள் வாழணும், நம்மளுடைய சந்ததிகள் ஆரோக்கியமா வாழணும், அவங்க அறிந்த விஷயத்தை நமக்கு அடுத்தடுத்து கடத்தி விடணும். இப்ப நம்ம வந்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால நம்ம திருமூலரும் பதஞ்சலியும் சொன்ன விஷயங்கள்
இன்னைக்கு நாம எடுத்து கொண்டாடிட்டு இருக்கோம்னா அது வந்து ஒவ்வொரு சந்ததிகளும் ஒவ்வொரு நம்மளுடைய முன்னோர்களும் கடத்தி விட்ட விஷயம், அப்படியே கடத்தி விட்டு போயிருக்காங்க. அதனால நம்மள வந்து அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கடத்தி விட்டோம்னா நம்ம பிள்ளைங்களே போய் சேரும், அவங்க கடத்தி விட்டா அடுத்தடுத்து போய் சேரும். இதெல்லாம் எதுக்குன்னா மனித குலத்தை ஆரோக்கியமாகவும் ஆயுளோடு வாழ வைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல். அதனால அதுவே ஒரு பெரிய புண்ணியம் தான் நம்ம செய்யறது. அதனால வந்து இது யாருனாலும் செய்யலாம், இது யாருமே வந்து ஒரு பிரிவினருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்னு யாரும் கருத வேண்டாம். ரொம்ப அருமையா நம்ம டாக்டர் நர்மதா டாக்டர் இந்த விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணாங்க, நல்ல விஷயம். அதனால எல்லாருமே செய்யலாம். அதனால இந்த பாத்தீங்கன்னா இந்த யோகாவை பற்றி நம்ம சீரின் டாக்டர் ரொம்ப அருமையா சொன்னாங்க அந்த இடத்துல, அவங்க சொன்னது. அதனால யாருனாலும் இந்த யோகாவை பயிலலாம், யாராலும் செய்யலாம். ஏன்னா எல்லா மனித உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் ஒரே மாதிரி தான். அதனால எல்லா உறுப்புகளையும் சிறப்பாக செயல்படுத்தி எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல ஒரு உடல் வலிமையையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் நீண்ட நெடு வாழ்க்கையும் அமைத்து தரக்கூடிய இந்த யோகாவை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி அனைவருக்கும். என்னுடைய யோகா உலக யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.